கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு தராவிகளே சூரா நூர் ஓதப்பட்டது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனித சமூகத்திற்கான ஒரு அற்புதமான படிப்பினையை சொல்லித் தருகிறான். முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரா நூரை பற்றி சொல்லித் தரும் பொழுது, உங்களில் பெண் பிள்ளைகளுக்கு இந்த சூராவை நீங்கள் முழுமையாக அர்த்தத்தோடும் விளக்கத்தோடும் கற்றுக்கொடுங்கள் என்பதாக ஒரு ஹதீஸில் சொல்லி தந்திருக்கிறார்கள். காரணம், வீட்டில் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், யாரிடத்தில் பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும் போன்ற பெண்கள் சார்ந்த அதிகப்படியான நல்லொழுக்கத்தை போதிக்கக்கூடிய சூறாவாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சூறாவை சொல்லி தந்திருக்கிறார். இந்த சூறாவில் 23வது ஆயத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பேசும் பொழுது, இன்னல்லதீன யர்மூனல் முஹ்சனாத்தில் ஃகாஃபிலாத்தில் முஃமினாத்தி லுஇனூ ஃபித் துன்யா வல் ஆஹிரா வலஹும் அஸாபுன் அலீம் என்று சொல்லுகிறார். இந்த சூரா இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த ஒரு மனிதன் ஒரு முஃமினான முஸ்லிமான பத்தினியான ஒரு பெண்ணின் மீது அவதூறான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தாட்டுகிறானோ, அவன் இந்த உலகத்திலேயும் சாபத்திற்கும் நாசத்திற்கும் உண்டானவன், மறுமையிலேயும் சாபத்திற்கும் நாசத்திற்கும் உண்டானவன், வலகும் அஜாபுன் அலீம், அவனுக்கு மகத்தான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தலைந்த வசனத்தில் சொல்கிறான். இந்த ஆயத்து குறிப்பிடுவது என்னவோ, முஸ்லிமான முஃமினான பத்தினியான பெண்ணாக இருந்தால் நாம் விளங்கிக் கொள்வது பெண்களை மாத்திரம் அவதூறு பரப்புதல் என்பது இஸ்லாத்தால் தடை செய்யப்பட்டது, அப்படின்னா ஆம்பளை நாம் என்ன வேணாலும் பேசிக்கிறலாம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய இந்த கூற்றின்படி, எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி, சரியில்லாதவனாக இருந்தாலும் சரி, மார்க்கம் சொல்லுகிறது அவதூறான ஒரு விஷயத்தை நீங்கள் பரப்பினால் உலகத்திலேயும் மறுமையிலேயும் நீங்கள் சாபத்திற்குரியவர்கள். உலகத்திலேயும் மறுமையிலேயும் அவர்கள் செய்யப்படுகிறார்கள், அல்லாஹுவால் சாபமிடப்படுகிறார்கள். இந்த ஆயத்து எப்ப இறங்குச்சுன்னு சொல்லி சொன்னா, ஹதரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய உம்மஹாத்துல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு போருக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த போரினுடைய பெயர் பனு முஸ்தலக் என்று சொல்லப்படக்கூடிய போர். ரசூலுல்லாஹுடைய வழக்கம், ஒவ்வொரு போரிலேயும் ஏதாவது ஒரு மனைவியை தன்னோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்வார்கள். ரசூலுல்லாஹ்க்கு இன்னொரு வழக்கம் இருந்துச்சு, ஒரு போருக்கு ஒரு படை கிளம்புகிறது என்று சொன்னால் அதற்கு முன்னால் ஒரு கூட்டம் போகும். இப்ப இன்னைக்கு காலையில ஒரு பஜிருக்கு பின்னால் ஒரு கூட்டம் கிளம்புகிறது என்று சொன்னால், முதல் நாள் இரவு அல்லது மாலையிலேயே ஒரு கூட்டம் முன்னால் கிளம்பி சென்றுவிடும். சென்று எங்கே தங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, நாம் எங்கே கூடாரங்கள் அமைக்கலாம், போகக்கூடிய வழியில சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் முன்னால் கிளம்பும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போது அந்த படை கிளம்பியதற்கு பின்னால் சிறிது நேரம் கழித்து, அரை நாள் ஒரு நாள் கழித்து அல்லது சிறிது நேரம் கழித்து இன்னொரு கூட்டம் பின்னால் வரும். என்ன காரணம்னா, போகிற வழியில் யாராவது ஏதாவது பொருட்களை விட்டுவிட்டு வந்தால் அதை எடுத்து கொண்டு வருவதற்காக வேண்டி அந்த படைக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும், முன்னால் ஒரு கூட்டம் போகும். இந்த மாதிரி பனு முஸ்தலக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த போர்க்களத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, வெற்றி அடைந்து விடுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்திருக்கிறான். அந்த நேரத்தில் ஹிஜாபு கடமையாக்கப்பட்டிருந்தது, அந்நிய ஆண்கள் பெண்களை பார்க்கக்கூடாது என்கிற சட்டம் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சின்ன ஒரு பெட்டியை போல் ஒரு அமைப்பில் ஒட்டகத்திற்கு கீழே கட்டிவிடப்பட்டிருந்த நிலையில் அந்த தொட்டிக்குள்ளால் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் கொண்டு போய் கட்டுவாங்க, கீழே இறக்கி வைப்பாங்க. இரவு நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எந்த நாள் படை கிளம்புகிறதோ அதுக்கு முதல் நாள் இரவு கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இயற்கை தேவைக்காக வேண்டி அந்த பெட்டியிலிருந்து வெளியே வந்து இயற்கை தேவையை கழிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். போன இடத்தில் அவர்களுடைய ஒரு முத்து மாலை காணாமல் போய்விட்டது. அதை தேடக்கூடிய முசுவில் இருந்த பொழுது சஹாபாக்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த தொட்டிக்குள் ஆயிஷா அம்மையார் இருக்கிறார்கள் என்ற என்ற நினைப்பில் அவர்கள் எதில் தங்கியிருந்தார்களோ அந்த பெட்டியை கொண்டு போய் ஒட்டகத்தில் கட்டி படை கிளம்பிவிட்டது. அந்த இடத்திலிருந்து படை கிளம்பி சென்று விட்டது. ஆயிஷா அம்மையார் அவர்கள் காட்டிற்குள்ளே அவர்களுடைய அந்த முத்து மாலையை தேடிவிட்டு வெளியே வந்து பார்க்கிறார்கள். அந்த இடத்தில் படை இல்லை.
ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் என்ன, ஒரு கடை கிளம்பியதற்கு பின்னால் கொஞ்ச நேரம் கழித்து அங்கே ஏதாவது பொருட்கள் விடுபட்டு இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் வரும். ஒரு சில நபர்களை ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போவாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஃப்வான் இப்னு முஅத்தல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியை இந்த வேலைக்காக கொடுத்திருந்தாங்க. என்ன வேலை, படை ஏதாவது பொருளை விட்டுட்டு போயிருக்குதாங்கிறத பார்த்துட்டு பின்னாடி வாங்க. ஸஃப்வான் இப்னு முஅத்தல் வருகிறார். அங்கே பார்த்தால் ஆயிஷா அம்மையார் அவர்கள் மரத்தின் அடியில் படுத்திருக்கிறார்கள். தன்னை அழைப்பதற்காக ரசூலுல்லாஹ் யாரையாச்சும் அனுப்புவாங்கங்கிற நம்பிக்கையில மரத்திற்கு கீழே அமர்ந்திருக்கிறார்கள், படுத்திருக்கிறார்கள். ஸஃப்வான் இப்னு முஅத்தல் தூரத்திலிருந்து பார்த்த உடனேயே தெரிந்து கொள்கிறார்கள் இவர்தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அவங்க செஞ்ச வேலை என்ன, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற தஸ்பீஹை சத்தமா சொல்றாங்க. இப்படி நடந்து விட்டதே உம்மஹாத்துல் முஃமினை விட்டுட்டு போயிட்டாங்கிறங்கிற அந்த கவலையில் ஆதங்கத்தில் சப்தமிட்டு இன்னாலில்லா சொல்றாங்க. ஆயிஷா அம்மையார் பார்த்து கொள்ளுகிறார்கள். ஸஃப்வான் இப்னு முஅத்தல் வாகனத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அம்மையார் ஏறிக்கொள்ளுகிறார்கள். ஸஃப்வான் இப்னு முஅத்தல் ஆயிஷா அம்மாவை அழைத்து கொண்டு பின்னாடியே வர்றான். பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறார்கள். மதீனாவிற்குள்ளால் வருகிறார்கள். முனாஃபிக்குகளுடைய கூட்டத்தின் தலைவர். முனாஃபிக்னா யாரு, வெளியே பார்த்தா முஸ்லீம் மாதிரியே இருப்பாங்க, உள்ளுக்குள்ள இஸ்லாத்தை அழிப்பதற்காக எல்லா வேலையையும் செஞ்சிட்டு இருப்பாங்க. அதுல அந்த கூட்டத்திற்கு தலைவனாக இருந்தவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். அவன் என்ன செய்யறா, அந்த நாள் காலையில் பார்க்கும் பொழுது ஸஃப்வான் இப்னு முஅத்தல் ஒட்டகத்தை பிடித்துட்டு வர்றாங்க. மேலே ஆயிஷா அம்மையார் உட்கார்ந்திருக்கிறாங்க. சூழ்நிலை என்ன, ஊரில் காணாமல் போனவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ன சொல்லிட்டாரு, ஆயிஷா அம்மாவுக்கும் அவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது என்று பத்தினியான ஒரு பெண்ணின் மீது இல்லாத விஷயத்தை அவதூறை இட்டு கட்டி விடுகிறார்கள். பிரச்சனை ஊருக்குள்ளே பரவ ஆரம்பிக்கிறது. பொதுவாக உண்மை செருப்பு போடுறதுக்குள்ள பொய் ஊரையே சுற்றி வந்துவிடும் என்கிற தலைமுறையின் அடிப்படையில் ஊர் முழுக்க ஒரே பேச்சு. இதில் கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், முஃமின்களில் ஒரு சிலர் கூட இந்த விஷயத்தை நம்ப ஆரம்பிக்கிறார்கள். ஒரு சிலர் நம்ப ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆயத்தை இறக்கி உங்களை பரிசுத்தப்படுத்தும் வரை நீங்கள் உங்களுடைய தந்தையின் வீட்டில் இருங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் இல்லை, இரண்டு நாள் இல்லை, ஒரு மாதம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டில் இருந்தார்கள். அதுவரைக்கும் அல்லாஹ் ஆயத்தை இறக்கல. இவ்விஷயம் என்ன, இவர்களின் மீது இட்டு கட்டப்பட்டு இருக்கிறது ஆயிஷா அம்மையார் மீது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இதற்கிடையில் ஒரு விஷயத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி கொடுத்தான். என்னன்னு சொல்லி சொன்னா, மக்களின் மனோநிலை எப்படி இருக்கும், சஹாபாக்களில் நிறைய நபர்கள் தடம்மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. ரசூலுல்லாஹ் கூட ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு என்னுடைய மனைவியின் விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், தவறு நடந்திருக்குமா என்று விசாரிக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை மோசமாகிறது. இதற்கு மத்தியில மிஸ்தா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவருடைய பெயர் மிஸ்தா. அவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவில் இருந்தவர். அதுமல்லாம மிஸ்தா என்பவர் மிகவும் வறுமையில் இருக்கக்கூடியவர். அவருடைய குடும்ப செலவு மொத்தத்தையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் பார்த்துட்டு இருந்தார். யார், அபூபக்கர் ஆயிஷா அம்மையாருடைய தகப்பனார். அவருடைய பராமரிப்பில் இருந்து வந்த மிஸ்தாவும் ஆயிஷா அம்மையார் தவறு செய்திருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று பேச ஆரம்பிக்கிறார். கடுமையாக கோபப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இதற்கு மேல் நான் மிஸ்தாவுக்கோ அவருடைய குடும்பத்தினர்களுக்கோ எந்த உதவியையும் செய்ய மாட்டேன். என்னுடைய காசில் வளர்ந்துவிட்டு என்னுடைய உதவியை அனுபவித்துக் கொண்டு என்னுடைய மகளுக்கு எதிராக இவர் எப்படி அவதூறு பேச முடியும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கோபப்படவும் செய்தார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மாதத்திற்கு பின்னால் ஆயத்தை இறக்கினான், இன்னல்லதீன யர்முனல் முஹ்சனாத்தில் ஃகாஃபிலாத்தில் முஃமினாத்தி லுஇனு ஃபித் துன்யா வல் ஆஹிரா. உலகத்திலேயும் மறுமையிலேயும் அவதூறு பேசுபவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா லானத் செய்கிறான் என்ற ஆயத்தை இறக்கிவிட்டு அதற்கு மேல் இன்னொரு வசனத்தையும் இறக்கினான். வலா யஅதலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்அதி அன் யஅதூ என்கிற அந்த ஆயத். அந்த வசனத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நீங்கள் தவறு செய்தால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அதே மாதிரி தான் மிஸ்தாவும் தவறு செய்து விட்டார், அவரை நீங்கள் மன்னித்து விடுங்கள், அவருக்கு கொடுக்கக்கூடிய செலவினங்களை எல்லாம் கொடுத்து வாருங்கள், அவரிடத்தில் நீங்கள் பெருந்தன்மையாக நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன் என்கிற அந்த வசனத்தையும் அல்லாஹ் சேர்த்தே இறக்கி வைத்தான். இந்த நேரத்தில் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் விஷயத்திலேயும் தவறாக நடந்து
நடந்து கொண்டவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த வரலாற்றின் மூலம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறார். ஒட்டுமொத்தமாக இந்த வசனம், இந்த சூரா நமக்கு சொல்லித்தரக்கூடிய படிப்பினை என்னன்னா, அவதூறு பேசுவதை விட்டும் முற்றிலுமாக நம்மை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்றைய கால சூழ்நிலையில நிலைமை எந்த அளவிற்கு மிகவும் கவலையாக ஆகிவிட்டது என்று சொன்னால், ஒரு தவறு செய்யாத ஒரு மனிதனை பற்றி பேசக்கூடிய அவதூறை அந்த மனிதன் கேட்கும் பொழுது, ஒருவேளை நான் இப்படி செய்திருப்பேனோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு மக்களில் பெரும்பான்மையான நபர்கள் மார்க்கம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும், குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும், பொது காரியங்களாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், ஆன்மீகமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், எதையும் விட்டு வைப்பது கிடையாது. மார்க்கத்தின் விஷயத்தில் பேசலாமா, பள்ளிவாசின் விஷயத்தில் பேசலாமா, குடும்பத்தின் விஷயத்தில் பேசலாமா என்கிற எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லாவற்றையும் பற்றி ஏதாவது ஒரு குரலையை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். மார்க்கம் மிகவன்மையாக கண்டிக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால், சிறியவர், பெரியவர், படித்தவர், படிக்காதவர், வயது முதிர்ந்தவர், கண்ணியமானவர், இவர்தான் என்று கிடையாது. எல்லா மக்களாலும் எல்லா நேரத்திலேயும் ஏதாவது ஒரு குரலிகள் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொல்லி சொன்னால், ரமதான் மாதம் வருதுன்னு சொல்லி சொன்னால், 10 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி எல்லோருக்கும் வளம் வரும். ரமதானுடைய மாதத்தை யார் முதலில் மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை நரகத்தை விட்டும் பாதுகாத்து விட்டான் நபிமொழி என்று வருஷ வருஷம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நாம் இதை மீண்டும் மீண்டும் பார்க்கும் பொழுது என்ன நினைக்கிறோம்னா, ஒருவேளை இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குமோ என்கிற சூழ்நிலை நினைப்பு நமக்கே வந்து விடுகிறது. மார்க்க விஷயமாக இருந்தாலும், குடும்ப விஷயமாக இருந்தாலும், எல்லா இடத்திலேயுமே பொய்யும் அவதூறும் மிக தாராளமாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எந்த இடத்திலேயும் விதிவிலக்கில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்அதி தர்குஹு மாலா யாலி. ஒரு முஸ்லிமினுடைய அழகான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, தனக்கு தேவையில்லாததை அவன் விட்டு விடுவதுன்னு சொல்றான். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்அதி, இஸ்லாமான ஒரு மனிதனுடைய அழகான அம்சம், தேவையில்லாததை விட்டு விடுங்கள், உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் பேசுங்கள் என்று மார்க்கம் அறிவுறுத்தி தருகிறது. ஆக ஒரு மனிதன் அருமையான அழகான முஃமினாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவையில்லாத விஷயங்களை விட்டுவிட்டு அவதூறு பரப்புவதையும் பொய் பேசுவதையும் குறைத்து கொள்ள வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொல்லும் பொழுது, சஹாபாக்கள் என்ன கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இருக்கிறதைத்தானே பேசுகிறோம், நாங்கள் உள்ளதைத்தானே பேசுகிறோம், இல்லாததை பேசவில்லை என்று சொன்னப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உள்ளதை பேசுவதை மார்க்கம் புறம் பேசுதல் என்று சொல்லுகிறது, இல்லாத விஷயத்தை பேசுவதை மார்க்கம் விட்டுக்கட்டு என்று சொல்லுகிறது. எந்த ஒரு நபர் இன்னொரு நபரின் மீது ஒரு குற்றச்சாட்டை முற்படுத்தி விட்டு அதை நிரூபிக்க முடியாமல் போனால் அவர் கசையடி அளிக்கப்பட வேண்டும் என்கிற தண்டனையை கூட மார்க்கம் சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட நல்ல முஃமின்களாக வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.